சங்கர் கொலை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கு இது. காரணம், ஆணவ படுகொலை என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லும் அளவிற்கு சாதி வெறிக்கு எடுத்துக்காட்டான ஒரு கொலையாக உடுமலைப்பேட்டை சங்கரனுடைய கொலை இருந்தது. இந்த கொலைக்கு பிறகு இரண்டு விதமான மனநிலையை இருந்ததை எங்களால் இப்போது நினைத்து பார்க்க முடிகிறது. ஒன்று, எதற்காக இவ்வளவு பெரியோடு சாதி வெறியர்கள் நடந்து கொள்கிறார்கள்? இரண்டு பேரும் பட்டதாரிகள். சங்கரை பொறுத்தவரை ஒரு பொறியியல் பட்டதாரி, அதுவும் வளாக தேர்விலே வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டு சில தினங்களில் அவர் சென்னையில் வேலையில் பணி அமர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. சில தினங்கள் அவர் உயிரோடு இருந்திருந்தால் அவர் பொறியாளராக பணிக்கு வந்திருக்க முடியும். அந்த சூழ்நிலையில்தான் சங்கர் கொலை செய்யப்பட்டார். எனவே கல்வி இருக்கிறது, வேலை இருக்கிறது. கௌசல்யாவே குறிப்பிடுவதைப் போல் அவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர் என்று சங்கரை பற்றி கௌசல்யா தொடர்ந்து நினைவில் சொல்வார். அப்படிப்பட்ட சங்கர் ஏன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிற போது, இந்த மனநிலை எதற்காக கொலை செய்தார்கள் என்கிற முறையில் இருந்த ஒரு மனநிலையை நாம் பார்த்தோம். மற்றொரு மனநிலை, எங்கள் சமூகத்து பெண்ணை யாராவது மாற்று சமூகத்தினர் திருமணம் செய்தால் இதுதான் கதி, இதுதான் ஏற்படும் என்று சாதி வெறியர்கள் கொக்கரித்த ஒரு மனநிலையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இரண்டுமே சமூக வலைதளத்தில் நிரம்பி வழிந்தன. இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் அரசின் கடமை என்ன என்று வருகிற போது, சட்டத்தின்படி செயல்பட வேண்டிய ஒரு அரசு இது போன்ற வழக்குகளின் நடத்துவதில் மிகுந்த கவனத்துடன் இந்த வழக்குகளை நடத்தி இதில் வரக்கூடிய கடுமையான தண்டனையின் மூலமாக சாதி வெறியர்களுக்கு அச்சத்தையும் மக்களுக்கு நம்பிக்கையும் அரசு வழங்க வேண்டும். அதுதான் அரசினுடைய கடமையாக இருக்க முடியும். 2016 March 13 சங்கர் படுகொலை செய்யப்பட்டார். மிகச்சரியாக 20 திருப்பூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது. பொதுவாக வழக்குகளில் இவ்வாறு தீர்ப்புகள் வழங்கப்படுவதில்லை. SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகளில் 60 குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும். 120 வழக்கின் விசாரணையே முடித்து தீர்ப்பு வழங்கிட வேண்டும் என்று சட்டம் சொன்னாலும் கூட எந்த வழக்கும் அவ்வாறு தீர்ப்புகள் வழங்கப்படுவது கிடையாது. விதிவிலக்காக திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் கல்பனா கொலை வழக்கில் அவ்வாறு தீர்ப்பை வழங்கியது. அதன் பிறகு 20 சங்கரனுடைய படுகொலை வழக்குக்கான தீர்ப்பு திருப்பூர் அமர்வு நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு இவ்வாறு சிறப்பாக அமைவதற்கும் விரைவான தீர்ப்புக்கும் இரண்டு முக்கியமான நடவடிக்கைகளை தமிழக அரசு அந்த நேரத்தில் மேற்கொண்டது. அன்றைய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த படுகொலையை தமிழக அரசிற்கு சவால் விடுகிற ஒரு படுகொலையாக பார்த்ததின் விளைவாக மிகச்சிறந்த வழக்கறிஞர், கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வழக்கிலே அரசு சிறப்பு வழக்கறிஞராக செயல்பட்ட மரியாதைக்குரிய சங்கர் நாராயணன் அவர்களை இந்த வழக்கில் சிறப்பு வழக்கறிஞராக தமிழக அரசு யாரும் கோரிக்கை வைக்காமலே நியமனம் செய்தது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த செய்தியாக நான் பார்க்கிறேன். அதேபோல அந்த நேரத்தில் உடுமலைப்பேட்டை நகரத்தினுடைய காவல் துணை கண்காணிப்பாளராக இருந்த மரியாதைக்குரிய விவேகானந்தன் அவர்கள், இந்த இரண்டு முக்கியமான நேர்மையான ஆளுமைகளின் முயற்சியினால்தான் இந்த வழக்கு மிக விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணையும் நேர்த்தியாக நடைபெற்று அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது. தீர்ப்பில் கௌசல்யாவினுடைய தாயார் விடுவிக்கப்பட்டாலும் கூட கௌசல்யாவினுடைய தந்தை இந்த கொலைக்கு முதல் குற்றவாளி சின்னச்சாமி, அவர் உள்பட ஜெகதீஷ், மணிகண்டன், செல்வகுமார், கலை தமிழ்வாணன், மைக்கேல் என்கிற மதன் உள்பட 6 மரண தண்டனையை திருப்பூர் நீதிமன்றம் வழங்கியது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாதி வெறியர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தியது. ஜனநாயகவாதிகளுக்கு சிறிதளவு நம்பிக்கையை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தியது. இனிமேல் ஆணவ படுகொலை செய்தால் உடுமலைப்பேட்டை சங்கர் வழக்கிலே
குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டதை போல் தண்டிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு சிறிய அளவிலான நம்பிக்கை தமிழகத்திலே ஒரு சிறு வெளிச்சமாக பரவியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் பொய்த்து போகும் விதமாக முதல் குற்றவாளி இந்த வழக்கிலிருந்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பினால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு முன்பாக வரக்கூடிய கேள்வி என்ன, இப்போது தண்டிக்கப்பட்டிருக்கிற 5 பேரும் கூலிப்படையினர், இவர்களுக்கும் சங்கருக்கும் எந்த விதமான தொடர்பும் பகையும் நட்பும் இல்லை என்றால் கூலிப்படையினர் எதற்காக சங்கரை கொலை செய்ய வேண்டும் என்கிற கேள்விக்கு நீதிமன்றம்தான், நம்முடைய மாட்சிமை பொருந்திய நீதிமன்றம்தான் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த கூலிப்படையை அமர்த்தியவர் சின்னச்சாமி. கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் சின்னச்சாமிக்கும் இந்த கூலிப்படையினருக்கும் நிதி பரிவர்த்தனை இருந்தது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கொலை நடந்தவுடன் சின்னச்சாமிக்கு இவர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சின்னச்சாமி விடுவிக்கப்பட்டார் என்றால் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை எவ்வாறு நடத்தினார்கள்? இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான செய்தி, பொதுவாக இது போன்ற வழக்குகளில் குற்றவாளிகள் மிகச்சிறந்த வழக்கறிஞர்களை, திறமை வாய்ந்த வழக்கறிஞர்களை வழக்கிலே நியமித்துக் கொள்கிறார். ஆனால் அரசு தரப்பிலே வழக்கமாக அந்த நீதிமன்றத்தில் செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் அங்கே வாதிடும் நிலைமை இருக்கிறது. திருப்பூர் கீழமை நீதிமன்றத்திலே, அமர்வு நீதிமன்றத்திலே ஒருவேளை மரியாதைக்குரிய சங்கர் நாராயண் அவர்களும், அவர் மட்டுமல்ல அந்த நேரத்தில் தமிழக அரசினுடைய நடவடிக்கை உண்மையில் பாராட்டுக்குரியது. சங்கர் நாராயணன் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு 3 மாவட்டத்தினுடைய தலைமை வழக்கறிஞர்கள் இணைந்த ஒரு ப்ராசிக்யூஷன் டீம், ஒரு வழக்கறிஞர்கள் குழுவை தமிழக அரசு நியமித்தது. இந்த குழு தான் இந்த வழக்கை நிரூபிக்க முடிந்தது, வழக்கை நடத்தினார்கள். ஒருவேளை அமர்வு நீதிமன்றத்தில் இவ்வாறான ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று சொன்னால் ஒருவேளை அமர்வு நீதிமன்றத்திலே கூட சின்னச்சாமி விடுவிக்கப்பட்டிருக்கலாம். எனவே தான் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவு 4(5) குற்றவாளிகளில் தண்டிக்கப்படுவதற்கு குற்றவாளிகளுடைய தன்மையை பொறுத்து வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் சிறப்பு நீதிபதி வழக்கறிஞர்கள் நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் பிரிவு 4(5)ன் படி சிறப்பு வழக்கறிஞர்களை மாவட்ட ஆட்சியர்களே நியமிப்பதற்கு அதிகாரம் வழங்கி எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த வழக்கிலும் அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்படுவதில்லை. இப்போது அரியலூர் நந்தினியினுடைய வழக்கு அரியலூர் மகிழா நீதிமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் அனைவரும் தங்களுக்கு தனித்தனியாக வழக்கறிஞர்களை நியமனம் செய்திருக்கிறார்கள், மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 4 வழக்கறிஞர்களுக்கு எதிராக வழக்கமாக அரியலூர் மகிழா நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் தான் இந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டும். சக்தி வாய்ந்த ஒரு திடகாத்திரமான மனிதனோடு உடல் பலகீனப்பட்டிருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி மல்யுத்தத்திலே மோதுவதைப் போல் மிக வேடிக்கையாக நீதிமன்ற காட்சிகள் இருக்கிறது. நான் தமிழகத்தினுடைய நீதி பரிபாலன அமைப்பை, தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன், இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கமாக அரசு நின்று கண்ணீரை துடைக்க வேண்டுமே ஒழிய, குற்றவாளிகள் தப்பித்து செல்வதை கைகெட்டி வேடிக்கை பார்ப்பது ஒரு நேர்மையான அரசாக இருக்க முடியாது, அது கையாலாகாத அரசாகத்தான் இருக்க முடியும் என்றுதான் எதிர்காலத்தில் உங்களை பற்றியான வரலாறு எழுதப்படும். எனவே இந்த வழக்கில் தமிழக அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்களுடைய வாத திறமையும் அவர்களுடைய செயல்பாடுமையும் தான் இந்த வழக்கில் இவ்வளவு மோசமான ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த குற்றத்தை நேர் செய்யக்கூடிய விதத்தில் உடனடியாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் திறமையான சிறப்பு வழக்கறிஞர்களை நியமனம் செய்து உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கை எடுத்து செல்வதனால் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை. திறமையான வழக்கறிஞர்களை அரசு சிறப்பு வழக்கறிஞர்களாக இந்த வழக்குக்கென்று நியமனம் செய்து நீங்கள் இந்த வழக்கை நடத்த வேண்டும். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை, மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அரசு பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில்
நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது போன்ற வழக்குகளில் கிடைக்கிற தீர்ப்புகள்தான் எதிர்காலத்தில் குற்றங்கள் குறைவதையும் குற்றவாளிகள் மனோதிடம் பெற்று குற்றங்கள் அதிகரிப்பதையும் இது போன்ற வழக்குகள்தான் தீர்மானிக்கும் என்கிற பொறுப்புணர்வோடு தமிழக அரசு இந்த வழக்கை அணுக வேண்டும் என்றும் என்பதையும் இந்த நேரத்திலே வற்புறுத்துகிறேன். தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த வழக்கை கவனமாக கவனிக்க வேண்டும். இந்த வழக்கில் வாய்ப்பு இருந்தால் சட்டத்துக்கு உட்பட்டு அவர்களும் இந்த வழக்கிலே தங்களை ஒரு மனுதாரர்களாக இணைத்து கொள்ள வேண்டும். மிக விரைவிலே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிறப்பு வழக்காக எடுத்துக்கொண்டு தீர்ப்பினை வழங்கி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.